பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கமண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் 40 நாட்கள் தம்முடைய சீடர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அதன் பிறகு அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதன் பிறகு அவர் திரும்ப வருவார். அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று கூறப்பட்டது. ஆகவே நாம் அனைவருமே ஆண்டவர் மீண்டும் வருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து வருகிறோம். 2வது வருகையிலே அவர் நியாயம் தீர்க்கிறவராக ராஜாதி ராஜாவாக வருவார் என்று நாம் நம்புகிறோம். ஆண்டவரை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று தம்மை அர்ப்பணித்து மருத்துவ சேவை செய்து வந்த ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் தமது பணியில் உண்மையும் நேர்மையுமாக இருந்து அநேக நோயாளிகளுக்கு நல்ல மருத்துவ உதவிகளை செய்து வந்தார். நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகள் மட்டுமல்ல, ஆண்டவரின் அன்பையும் அவர்களுக்கு கூறி வந்தார். ஆகவே அநேகர் ஆண்டவரை அன்பை அறிந்து கொண்டார்கள். அவருக்கு ஒரு பணியாளன் ஒருவன் இருந்தான். அந்த பணியாளனுக்கு எப்பொழுதுமே அவனுக்கு வந்து ரொம்ப பேராசையும் பொருளாசையும் அதிகமாக இருந்தது. அவன் எப்பொழுதும் எனக்கு பணம் பணம் என்று பணம் சம்பாதிக்க வேண்டும், நான் அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அது வாங்க வேண்டும், இது வாங்க வேண்டும் என்று அவன் பேசிக்கொண்டே இருப்பான். அதையும் இந்த மருத்துவர் கேட்டுக்கொண்டிருப்பார் அவன் பேசுகின்றதை. ஸோ அப்படி அவன் பேசுறதை பார்த்துட்டு ஒரு நாள் இவனுக்கும் நம்ம வந்து ஆண்டவரின் அன்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு யோசித்தார். அப்போது ஒரு நாள் சொன்னார் அந்த மருத்துவர், நீ ரொம்ப பணம் ஆசைப்படுற, உனக்கு நிறையா வேணும் அப்படிங்கிற ஒரு பேராசெல்லாம் இருக்குது. நான் வந்து சீக்கிரம் ஆண்டவர் வருவார், அவர் வந்த உடனே அவரோட கூட நானும் போயிடுவேன். நான் வச்சிருக்கிற காரு, வீடு, பங்களா இதெல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, நான் மட்டும்தான் அவரோட கூட போக முடியும். ஆகவே நீ இதெல்லாம் வச்சு நீ அனுபவி அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நம்ம மருத்துவர் போன பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சு நல்லா அனுபவிக்கலான்னு யோசித்தான் ஒரு நிமிஷம். அதுக்கு பிறகு யோசித்தான், இவரே இல்லைனா இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்துட்டு அவன் டாக்டர்கிட்ட, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது அவன் சொன்னான், நீங்கள் போகிற இடத்துக்கு என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் இங்கே இல்லைனா நான் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன், நீங்களே எல்லாவற்றையும் விட்டுட்டு போகும்போது நான் என்ன பண்ண முடியும், அதனால் நீங்கள் என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட, நான் வரணுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கணும், உன்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு நீ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னார். உடனே அவன் வந்து அந்த இடத்துலையே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னென்னா உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், உண்மை நான் என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் வரும்போது இந்த மருத்துவரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி என்னையும் உங்களோட சேர்த்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஆகவே இந்த இதில் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. ஏதாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விட்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் வரும் பொழுது நாம் அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பணியாளன் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ அதே போல் நமக்கு கிடைக்கிற தருணத்திலே நாம் ஆண்டவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் ஆயத்தமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவரின் வருகையும் நியாய தீர்ப்பும் பற்றி கூறப்பட்டுள்ள உவமைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 25:1-13 10 கன்னிகைகளை பற்றியும், மத்தேயு 24:45-51 உள்ள வசனங்களில் உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் என்றும், மார்க்கு 13:34-37 புறதேசத்துக்கு பிரயாணம் போகும் எஜமான் என்ற உவமைகளை, ஆயத்தமும் ஆயத்தமில்லாமையும், ஊழியக்காரனும் அவன் முடிவும், விழித்திருக்கும் ஊழியக்காரன் என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்கள் அனைவருக்கும் ஈவாக கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதான கிருபையை தாரும். நாங்கள் தியானிக்கும் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். முதலாவதாக ஆயத்தமும் ஆயத்தம் இல்லாமையும். மத்தேயு 25:1-13 நம்ம பார்க்குறோம். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. பொதுவாக நம் வீட்டில் ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அதற்காக அநேக ஆயத்தங்களை நாம் செய்கின்றோம். ஒரு லிஸ்ட்டு போட்டு யாரை யாரை நம்ம கூப்பிடணும், என்னென்ன செய்யணும், அந்த திருமண நேரத்தில் நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அநேக ஆயத்தங்களை செய்கிறோம். சிலரெல்லாம் ஆயத்தம் இல்லாமல் அதுக்கு மிக முக்கியமான தாலியை கூட சில நேரங்களில் மறந்து வந்திருக்கிற நிகழ்வெல்லாம் கூட நம்ம கண்டிருக்கிறோம். ஆகவே இப்படி இல்லாதபடி நாம் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டதும் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர்கள் அந்த மணவாளனோடு கூட செல்ல வேண்டும். ஆகவே இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் தீவெட்டிகள் எடுத்து சென்றார்கள், ஆனால் எண்ணெயை அவர்கள் கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ள கன்னிகைகள் எண்ணெயையும் தீவெட்டியையும் கொண்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் சற்று அயர்ந்த நித்திரை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நித்திரை அடைந்தாலும் தூங்கினாலும் அவர்கள் அந்த ஒரு விழிப்புடன் இருந்தார்கள். ஏனென்றால் அந்த சத்தம் கேட்க வேண்டும், மணவாளன் வருகின்றார் வருகின்றார் என்கிற அந்த சத்தம் கேட்ட உடனே இவங்க எழுந்து ஆயத்தப்பட்டு புறப்பட்டு போனோம். ஆகவே மிகவும் விழிப்புடன் அவர்கள் அந்த இடத்துல சற்று நித்திரை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த சத்தம் கேட்ட பிறகுதான் இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் அவர்கள் அந்த தங்களுடைய தீவெட்டிகளை கொளுத்தி பார்க்கிறார்கள், அங்கே எண்ணெய் இல்லை. உடனே அவர்கள் இங்கே ஓடி வருகிறார்கள், புத்தியுள்ள கன்னிகைகளிடத்திலே வந்து எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் வந்து நிறையா எடுத்துகிட்டு வரல, இவங்களுக்கு போதுமான அளவு தான் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் ஆயிரும், அதனால் நீங்கள் கடைகளில் போய் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கடைகளில் போய் வாங்கிறதுக்கு இவங்க போகிறாங்க, அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் ஓடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் மணவாளன் வந்து விடுகின்றார். வந்து விட்ட உடனேயே அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் 5 பேரும் தங்கள் தீவெட்டிகளை அவர்கள் கொளுத்தி கொண்டு அவர்கள் மணவாளனோடு கூட செல்கின்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மணவாளனோடு உள்ளே பிரவேசித்தார்கள். பிரவேசித்த உடனே கதவும் அடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ புத்தி இல்லாதவர்கள் வந்து கதவை தட்டுறாங்க, எங்களுக்கும் தரங்க, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதவு திறக்கப்படவில்லை, உங்களை அறியேன் என்று அங்கே கூறுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஆயத்தமாக இல்லாததினால் அவல நிலை ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் எப்பவும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பரீட்சை வருதுன்னா நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கிறோமோ அதே போல் நாமும் மிகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கடைசி நேரத்தில் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. முக்கியமாக நாம் பார்த்தோம் என்றால் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, இவைகளை வந்து கடைசி நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே சமயம் கிடைக்கும்போது நாம் அவைகளை பெற்றுக்கொண்டு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். சில காரியங்களை நாம் பிறரிடம் கடனாக பெற முடியாது. நிறைய காரியங்களை கடனாக பிறரிடத்திலிருந்து நம்ம வாங்கலாம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு, அவர் கொடுக்கிற சமாதானம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு, இவைகளெல்லாம் வந்து நம்ம பிறரிடமிருந்து கடனாக பெற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே இவ்வுலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நாம் இவ்வுலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று, இந்த உலகத்தையும் உலகத்து பொருட்களையும் மக்களையும் கட்டிப்பிடித்து கொண்டு நாம் இராமல் நமக்கு கொடுக்கப்படுகின்ற தருணங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமது இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்காக எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா, இல்லையென்றால் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல ஆயத்தமில்லாமல் இருக்கிறோமா என்று நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஊழியக்காரனும் முடிவும் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24:45-51 உள்ள வசனங்களிலே அங்கே வந்து அந்த வேலைக்காரர்களை விசாரிக்கவும் கவனிக்கவும் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுக்கவும் அந்த எஜமான் வந்து ஒரு விவேகமுள்ள ஊழியக்காரனிடம் கொடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம்.
ஆகவே இந்த விவேகமுள்ள இந்த ஊழியக்காரன் அந்த எஜமான் வரும்போது எல்லாவற்றையும் சரியாக செய்கின்றவனாக இருக்க வேண்டும். ஆனால் எஜமான் வர தாமதமாவதை அறிந்து அவர் வர இன்னும் நாள் ஆகும், ஆகவே என் இஷ்டப்படி செய்வேன் என்று அந்த ஊழியக்காரர்களையெல்லாம் அடித்து துன்புறுத்தி இன்னும் இவனும் தனது வாழ்க்கையை பாவம் செய்து பாவத்தினால் கெடுத்து இருப்பான் என்றால் எஜமான் வந்து இவனை பார்த்து என்ன செய்வார்? அவனை கண்டித்து நித்திய அழிவுக்குள்ளாக அவன் தள்ளப்படுவான் என்று நாம் பார்க்கிறோம். இதைதான் ஆண்டவருடைய வருகையை பற்றி நம்ம பார்க்கும்போது கூட ஆண்டவர் நம்ம கையில் வந்து பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் சரிவர நிறைவேற்றுகின்றவர்களாக இருந்து அவர் நமக்கு நல்ல பலனை கொடுக்கின்றதாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக நாம் வந்து பாவம் செய்து பாவத்தில் வாழ்ந்து நம்மையும் கெடுத்து பிறரையும் கெடுத்து கொண்டு இருப்போம் என்றால் நாம் நித்திய அழிவுக்குள்ளாக தள்ளப்படுவோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரின் வருகை ஏன் தாமதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 2 பேதுரு 3:9 நம்ம பார்க்கிறோம், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தமது வருகையில் தாமதமாக இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். அந்த எஜமான் கொஞ்சம் வர தாமதமாகுது அப்படின்னு சொல்லி இவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி நம்ம இல்லாதபடி இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதமாக இருக்கின்றார். ஆகவே அவர் தாமதமாக இருக்கின்றார் என்று நாம் மனம் போன போக்கிலே நாம் வாழாதபடி நாம் அவருடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் காத்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மனம் தளர்ந்து ஆவிக்குரிய வாழ்வை நாம் விட்டுவிடாமல் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். நிறைய காலங்கள் இருக்குது, நான் எப்படியும் ஜீவிப்பேன் என்று இல்லாதபடி ஆண்டவர் நினையாத நேரத்தில் வருவார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு வேலைகளை சரிவர செய்து ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சாத்தானை பற்றிய ஒரு சிறு கதை ஒன்று உண்டு. அது என்னவென்றால், உலகத்தில் உள்ள மக்களை சோதித்து கெடுத்து நாசம் பண்ண வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டம். அப்போ இந்த சாத்தானுடைய திட்டத்துக்கு அவன் வந்து உலகத்துக்கு ஒரு 3 பேரை பூமிக்கு அனுப்பணும். அந்த 3 பேரை அவன் அனுப்பும்போது அந்த சாத்தான் தலைவன் கேட்கிறான், ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க போய் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாத்தான் சொல்கிறான், நான் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ன உடனே அந்த சாத்தான் தலைவன் சொல்கிறான், கடவுள் இருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வந்து கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறாங்க, அதனால் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் யாரும் அதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இப்போ 2வது சாத்தாங்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், நரகம் என்பதே இல்லை அப்படின்னு நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் அந்த தலைவன் சொல்கிறான், எல்லா மக்களுக்குமே தெரியும் நரகம்னு ஒன்று இருக்குது, பாவம் செய்து பாவத்தில் வாழ்கிறவங்களுக்கு நரகம் உண்டு என்பது எல்லாருக்கும் தெரியும், அதனால் மக்கள் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 3வது அவன் சொல்கிறான், நான் வந்து போய் அந்த மக்களிடத்தில் நீங்கள் எதுக்குமே அவசரப்பட வேண்டாம், எல்லாத்துலேயும் வந்து நமக்கு காலங்கள் இருக்குது, நமக்கு நேரம் இருக்குது, அதிகமான நேரம் இருக்குது, அதனால் நீங்கள் எதுக்குமே அவசரப்படாமல் எல்லாமே தாமதமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்ன உடனே அந்த தலைவனுக்கு ஒரே சந்தோஷம், ஆ இப்படி நீ போய் சொன்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஆண்டவரை நம்புறதுக்கு போகும்போதெல்லாம் இப்படி நேரம் இருக்குது, நேரம் இருக்குது, இன்னும் காலங்கள் இருக்குன்னு எத்தனையோ வருஷம் நீ வாழ வேண்டியது இருக்குது, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா அதெல்லாம் வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா நிறையா கூட்டம் நம்ம கூட்டத்தோட சேர்ந்துடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ பாருங்கள், இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது, இன்னும் எத்தனையோ வயசு இருக்குது, இந்த வயசுலேயே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதா, என் இஷ்டப்படி நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி சில நேரங்களில் அப்படியே நம்ம வந்து அந்த ரட்சிப்பை வந்து நம்ம பின்னால் தள்ளி போட்டுக்கிட்டு நம்ம இருக்கிறோம். நாளைக்கு 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 பார்த்துக்கலாம், நாளைக்குங்கிறது வந்து ஒரு நாளைக்கும் வராது, நாளை 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 நிற்று அது போய்கொண்டே இருக்கும் என்று நாம் பார்க்கிறாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், நிறைய பேர் ஒரு பரீட்சை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்காக முதல்ல ஆயத்தப்பட மாட்டாங்க, கடைசி நேரம் நம்ம ஆயத்தப்பட்டுடலாம், அந்த நேரம் நமக்கு என்ன நடக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் நேரம் நிறையா இருக்குது, கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு நம்ம வந்து ஆயத்தப்படணுன்னாலும் அப்படி தான் சொல்கிறோம். ஸோ இப்படி சொல்லியே நம்முடைய வாழ்க்கை வந்து
அநேக நேரங்களில் இந்த போஸ்ட்போன் பண்ணி பண்ணியே நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே எதையுமே வந்து நம்ம தள்ளி போடாதபடிக்கு அந்தந்த நேரத்தில் நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அந்த ரட்சிப்பை நாம் உடனடியாக பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் ஊழியக்காரன். மார்க்கு 13:34-37 உள்ள வசனங்களில் நம்ம பார்க்குறோம். ஒரு எஜமான் வந்து புற தேசத்துக்கு போக நினைக்கும்போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்குரிய வேலையையும் கொடுத்து அவர்களிடத்தில் அவர் சொல்கிறாரு, விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதிகாரத்தையும் கொடுக்குறாரு, வேலையையும் கொடுக்குறாரு, விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் வீட்டெஜமான் வந்து எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவரின் வருகையும் எப்போது என்பது நம்ம யாருக்குமே தெரியாது, பிதா ஒருவருக்கு தான் தெரியும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நினையாத நேரத்தில் அவர் வருவார். அப்படி வரும்போது நாம் விழித்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பாவத்திலே வாழ்கின்றவர்களாக நாம் இல்லாதபடி அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நமது வாழ்வின் அதிபதியான ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்து இவ்வுலகத்தில் நம்மை அனுப்பியிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எல்லாருக்கும் வைத்து அவர் அனுப்பியிருக்கிறார். நமக்கு எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பவர், அந்த அத்தாரிட்டி அதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழவும் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாக வாழவும் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதிகாரத்தையும் அந்த வல்லமையையும் கொடுத்து நம் திறமைகளுக்கான வேலைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஸோ அந்த வேலையில் நம்ம உண்மையும் நேர்மையுமாக இருக்கும்போது ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது விழித்திருக்கிறவர்களாக நம்ம வந்து சாத்தான் என்ன செய்கிறான், அவன் வந்து நம்ம அவனுடைய வலையில் விழ வைக்கிறதுக்கு அவன் சுட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆகவே அவனுடைய வலையிலே நம்ம விழுந்து விடாதபடி நம்ம வந்து விழித்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் வருகை ஒன்று வெகு சமீபமாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகிறது. ஆகவே ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக வருவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்று அந்த ஒரு திருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக தேவைப்படுகிறது. ஆகவே நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்த்து கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்களை நாம் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தி கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவரின் வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் பரிதாபமான நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் வருகை தாமதமாகிறது என்று நமது விருப்பப்படி வாழாமல் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இன்றே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஆகவே எதையும் நாளைக்கு என்று தள்ளி போடாமல் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்வோம். எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, நாங்கள் இந்த நாளிலே தியானித்த ஆண்டவரே இந்த உவமைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நாங்களும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக ஆயத்தமுடையவர்களாக, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களாக, உம்முடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.